என் பேர் சூரியநாராயணன், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் இந்த பிஎம்சி தமிழில் 2020 செப்டம்பர் அந்த டைமில் தான் ஜாயின் ஆனேன். இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. ரெகுலராக தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெகுலராக அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 1 ஹவர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து டெய்லி 6 ஹவர்ஸ் தியானம் பண்ணுறேன். நைட் 5 ஹவர்ஸ், டே டைமில் 1 ஹவர். அது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ 71 இயர்ஸ் ஆச்சு. 2019 எனக்கு கேன்சர் வந்திருந்தது. அந்த கேன்சரோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப டயர்டாகிறது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இந்த தியானத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 5 to 6 hours பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். ஐ ஹவ் பிகம் ஃபிசிக்கலி ஃபிட். அடுத்து இது என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு 2004 டயபெட்டிஸ் இருந்தது. 2004 இப்போ 2020 வரை டெய்லி 2 டேப்லெட்ஸ், காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று. அது டயபெட்டிஸ்க்கு சாப்பிட்டா தான் சரியாகும். இந்த தியானத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் எனக்கு டயபெட்டிஸ் சரியாயிடுது. பட் ஒரு 3 மந்த்ஸுக்கு நான் வந்து திருப்பி ஒரு ட்ரையல் பேசிஸில் ஆன் அண்ட் ஆஃப் ஐ வில் ஸ்டாப் டேக்கிங் டேப்லெட்ஸ். கடைசியில் டேப்லெட்டை கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். இப்போ டேப்லெட் இல்லாமலே என்னோடய டயபெட்டிஸ் ரீடிங் பார்த்ததுன்னா அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. இப்போ நான் டயபெட்டிஸ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. பின்ன எனக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு கங்கா ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருந்தாங்க ஒரு 5 இயர்ஸ் பேக். நான் அது பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ இந்த நீ ப்ராப்ளமும் போயிடுத்துப்போம், நீ பெயின் இல்லை இப்போ. அதனால் நான் டெய்லி 1 ஹவர் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து என்ன கிட்ட எனக்கு வந்து 2010 வரை என்னோடய விஷன் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல. 2010 விஷன் டிட்டியரேட் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸ்லோலி ஸ்லோலி ஐ பிகேம் பிளைண்ட். பட் இந்த தியானம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய ரைட் ஐ கம்ப்ளீட்டாக பிளைண்டாக இருந்தது. இப்போ ரைட் ஐக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிறது. இப்போ லைட்டெல்லாம் எனக்கு பார்த்தா தெரிகிறது. பட் படிக்க முடியாது, வழியில் தனியாக போக முடியாது. என்னோடய ஒய்ஃபோட சப்போர்ட் இருந்து தான் போக முடியும். பட் அந்த டோட்டலாக பிளைண்டாக இருந்தது. இப்போ கண்ணில் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது தியானத்தோட எஃபெக்டு தான். பின்ன லைஃப் ரொம்ப டிசிப்ளின்ட் ஆகிடுது. தியானத்துக்கு வந்த பின்ன ஃபுட்டு ஹேபிட்ஸு ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்ட் ஆகிடுது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. அந்த டிவி பார்க்குற ஹேபிட் கம்ப்ளீட்டாக போயிடுது. மெமரி பவர் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் விஎம்சி மலையாளத்தில் என்னோடய மலையாளத்தில் நான் கொஞ்சம் பேச தமிழோடு நல்லா பேச முடியும்னால. அப்போ அந்த விஎம்சி மலையாளங்கள் ஒரு இது இருக்குது, ஒரு ஒரு சேனல் இருக்குது. அதில் நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். நான் வீக்கிலி ஒரு வாட்டி பகவத்கீதையை பேஸ் பண்ணி, கர்மயோகத்தை பேஸ் பண்ணி, பின்ன யூ ஃபோர் எவர், சீக்ரெட் ஆஃப் லைஃப், இதெல்லாம் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் இதெல்லாம் எப்படி பாசிபிள் கட்டுனா ஓன்லி த்ரூ தியானம். எனக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அந்த இதெல்லாம் படித்து கொடுப்பாங்க. அதெல்லாம் மெமரியில் ரீட்டைன் பண்ணிட்டு அப்படியே நோட்ஸ் வந்து எடுக்காமல் அப்படியே சொல்கிற மாதிரி அப்படி தான் கிளாஸ் எடுக்கிறேன். நோட்ஸ் எடுக்க முடியாது, நோட்ஸ் எடுக்கிறதும் இல்லை. ஐ வில் மெமரைஸ் எவ்ரி திங், தென் ஐ வில் டேக் த க்ளாஸஸ் இன்க்ளூடிங் சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் இன் பகவத்கீதா. அப்போ இந்த அளவுக்கு எனக்கு வந்து மெடிடேஷன் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. பின்ன ஒரு நோட்டட் பாயிண்ட் என்ன கேட்டிருந்தால், நான் அஸ்ட்ராலஜர், ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர். நான் தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ்லாம் வந்துருந்தால் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஏதாவது கோவிலுக்கு போங்க, தரிசனம் பண்ணுங்கள், வீட்டில் பூஜை பண்ணுங்கள், அதுதான் ரெமடியாக சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தியானம் அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன். அப்படி ஒரு 30 பேரோளம் தியானத்துக்கு வந்துட்டாங்க என்னோட இந்த அஸ்ட்ராலஜி கஸ்டமர்ஸு. அவங்களுக்கெல்லாம் பிரமிடும் வாங்கி கொடுத்து தியானம் பண்ணுறாங்க. அவங்களும்
தே ஆர் வியரிங் பிரமிட் தென் தே ஆர் டூயிங் தி தியானம். அது அந்த ரெமடி, அந்த ரெமடி அவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகுது, நிறைய இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்கு. வாட் எவர் தே விஷ் தட் ஹஸ் பின் ஃபுல்ஃபில். அப்போ அந்த தியானத்துக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குதுன்னு எல்லாருக்கும் என்னோட இந்த மாதிரி பெனிஃபிட்டுக்கு வேண்டி தியானம் பண்ணுறது இல்லை. நம்ம தியானம் பண்ணுறது நம்மளோட மென்டல் பீஸ், பின்ன நல்ல ஒரு லைஃப் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். சஜ்ஜன சாங்கத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். புக் ரீடிங், மை வைஃப் வில் ரீட் த புக்ஸ் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஹியர் இட், அப்படி புக் ரீடிங்கும் பண்ணுறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மாதம் 4000 ரூபா வி ஆர் கீப்பிங் அப்பார்ட், 10% ஆஃப் மை இன்கம் ஐ எம் கெட்டிங் பென்ஷன். ஸோ தேட் 4000 ருபீஸ் வி ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் குட் காசஸ். அதுவும் தியானத்துக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க, அது பண்ணுங்க, கம்பல்சரியாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கம்பல்சரிலி வி ஆர் டூயிங் இட். ஸோ மெயின் அமௌண்ட் ஸ்பெண்ட் இஸ் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் த தியானம். யார் யார் ஸ்ப்ரெட் தியானம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்கள ஹெல்ப் பண்ணுறது. அந்த மாதிரி நல்ல நல்ல சொசைட்டிக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட பத்ரிங்கி சாருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பின்ன பிஎம்சி தமிழுக்கும் விஎம்சி மலையாளத்துக்கும் ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல், பிகாஸ் தே ஹவ் மோல்டட் மை லைஃப் டு திவ். இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் கொடுத்தது அந்த விஎம்சி மலையாளம் அண்ட் பிஎம்சி தமிழ் தான். என்னோடய ஃபஸ்ட்டு இந்த பிஎம்சி தமிழில் ஃபஸ்ட்டு டே நான் வந்தப்போ எனக்கு வந்து அந்த கிளாஸு யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருந்தது ஸ்ரீமதி கிரிஜா ராஜன் அவங்கது. ஸோ அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் எங்களை இவ்வளோ அட்ராக்ட் பண்ணிது. நானும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி 6 hours தியானம் பண்ணுறோம். அவங்களுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ்ஸு இது ஹெல்த் வைஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஹேர் ஸ்டைல் ஆஃப் லைஃப் ஆல்சோ ஹேஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சுடு. ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டியில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறோம். எங்களோட லைஃப் ஸ்டைலும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அவுட் சைடு இன்டர்ஃபியரன்ஸ் எங்களுக்கு இப்போ டோட்டலி ஸ்டாப் ஆகிடுது. நாங்கள் அந்தளவுக்கு வி ஆர் வெரி கேர்ஃபுல். அப்படி பண்ணுறது தான் தியானத்துக்கு நல்ல எஃபெக்டும் கிடைக்கிறது எங்களுக்கு. டிவி பார்க்குறது இல்லை. டிவியில் நல்ல ப்ரோக்ராம் பார்ப்போம், அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ப்ரோக்ராம், ரிலீஜியஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம், அந்த மாதிரி அமிர்தா டிவி, சங்கரா டிவி அந்த மாதிரி சேனல்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். வேறு அந்த கமர்ஷியல் சேனல்ஸ் பார்க்குறதே இல்லை. ஸோ இதுதான் என்னோடய அட்வான்டேஜ். நான் இன்னும் தியானத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த 30 பேருக்கு நான் வந்து இந்த 1 இயருக்குள்ளே சொல்லி கொடுத்தேன். இதில் 30 பேரும் தே ஆர் ஹேவிங் அன்ஷேக்கபிள் ஃபெய்த், தே வில் கண்டினியூ. ஆனால் சிலவங்க 2 நாள் 3 நாள் பண்ணுறாங்க, அப்புறமா பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி இல்லை. நான் ரெக்கமெண்ட் பண்ண 30 பேரும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பப்போ ஃபீட்பேக் நான் கேட்பேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு. நிறைய பேருக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு அவங்களுக்கு கூட. ஸோ தேங்க்யூ வெரி மச்.